வான் உயர்ந்த ஆலமரம், வாய்ப்பிழக்கும் பிரம்மாண்டம். சற்று உற்று பார்த்தா உல்டா உல்டாவாக உருட்டும் கண்களோட காணப்படக்கூடிய கருப்பு உருவம். அப்படி என்னதான்னு பக்கத்துல போய் பார்த்தா கீச் கீச் சத்தத்தோட வானில வட்டமடிக்கும் வவ்வால்கள் காலங்காலமா வாழ்ந்து வருது இந்த வவ்வாலடி பகுதியில. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள விவசாயம் நிறைந்த பெரம்பூர் கிராமத்தில் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆலமரத்தில் 1000000 வவ்வால்கள் வாழ்ந்து வருகின்றன. கிராமத்தின் நடுவே வயல்வெளியில் அமைந்துள்ள பிரம்மாண்ட ஆலமரத்தில் வவ்வால்கள் வசிப்பதால் இப்பகுதியை வவ்வாலடி எனவும் அழைக்கின்றனர். பாரம்பரியமாக வாழும் இவற்றை பாதுகாக்க இளைஞர்கள் கொண்ட வேட்டை தடுப்பு குழு ஒன்றை அமைத்து வவ்வால்களை பாதுகாக்கும் பெரம்பூர் கிராம மக்கள் தீபாவளி தினத்தன்று பட்டாசுகள் வெடிப்பதையும் 3 தலைமுறையாக தடை செய்துள்ளனர். பட்டாசு சத்தம் கேட்டால் வவ்வால்கள் அச்சமடையும் என்பதால் இந்த கட்டுப்பாடு 7 ஆண்டுகளாக இக்கிராமத்தில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. வட்டமடிக்கும் வவ்வால்களை தங்கள் கிராமத்தை காக்கும் தெய்வமாக வழிபட்டு வரும் கிராம மக்கள் சிறியவர்கள் முதல் இளைஞர்கள் வரை பட்டாசு வெடிக்க ஆசைப்பட்டால் கூட அருகில் உள்ள மற்ற கிராமங்களுக்கு சென்று வயல் பகுதியில்தான் வெடிக்க வேண்டும் எனவும் வழிமுறைகளை பின்பற்றி வருகின்றனர். இப்படி வியக்க வைக்கும் வரலாற்றை கொண்ட வவ்வாலடி பகுதியை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் காண வருவதால் முறையான சாலை வசதி செய்து தர வேண்டி மாவட்ட நிர்வாகத்திற்கு கிராமவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அங்கே நிறைய சுற்றுலா வந்து பார்க்கறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. பார்த்துட்டு மரம்லாம் பார்த்துட்டு திரும்பி அவங்க போவாங்க. அது என்ன ஒரு இது இருக்குன்னா, அந்த போகிறதுக்கு வர்றதுக்கு வழி தான் ஒன்றும் சரியாக இல்லை. அந்த வழியை கொஞ்சம் போட்டு விட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.